அரசன் முதல் ஆண்டி வரை, பணக்காரர் முதல் ஏழை வரை, படித்தவர் முதல் பாமர் வரை அனைவரும் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய பிரதானமான இலக்கே கவலை இல்லாத மனிதர்களை உருவாக்குவது, கவலை இல்லாத மனிதர்களை உருவாக்குவது. அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். யார் உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமில்லை, பயமில்லை, கவலையும் இல்லை. கவலை இல்லாமல் வாழ வேண்டுமா? கவலைகளை களைய வேண்டுமா? பயத்திலிருந்து விடுபட வேண்டுமா? துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? ஒரே வழி இறை விசுவாசம்தான், ஆழமான இறை நம்பிக்கை தான். அதற்கூடாகத்தான் அச்சமில்லாத, பயமில்லாத வாழ்க்கையை, கவலைகள் இல்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். கவலைகள் இருவகைப்படும். ஒன்று உலக வாழ்வு பற்றிய கவலை, இன்னொன்று மறுமை வாழ்வு பற்றிய கவலை. உலக வாழ்வு பற்றிய கவலை மன அழுத்தத்தை, மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். உலக வாழ்வு பற்றிய பாதித்தை போல, ஒருவர் தொழிலை பற்றி பயப்படுகிறார், வருமானத்தை பற்றி பயப்படுகிறார், படிப்பை பற்றி பயப்படுகிறார், பெறுபேர்களை பற்றி பயப்படுகிறார், வாழ்க்கை துணை எப்படி அமையுமோ என்ற பயத்தோடு இருக்கிறார், அல்லது அந்த கவலைகளை சுமந்து இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படும், மன இறுக்கம் ஏற்படும், மனப்பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒருவர் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அவருடைய மறுமையை பற்றி கவலைப்படுகிறார், எனது மறுமை வாழ்க்கை எப்படி அமையுமோ, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ, எனக்கு சுவனம் கிட்டுமோ இல்லையோ, நிலையான சுகத்தை நான் பெறுவேனோ இல்லையோ, எனது கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மஹ்ஷர் எப்படி இருக்கும், சிராத்த முஸ்தகீம் பாலத்தை நான் எப்படி கடப்பேன் என்று கவலைப்படுகிறார். நிச்சயமாக அவருக்கு எந்த வகையான மன அழுத்தம் ஏற்படப் போவதில்லை. ஒரு கவலை உனக்கு சார்பானது, ஒரு கவலை உனக்கு எதிரானது. உலக வாழ்வு பற்றிய கவலை உனக்கு எதிரானது, மறுமை வாழ்வு பற்றிய கவலை உனக்கு சார்பானது என்பது மிகப்பெரிய உண்மை. நமது இளைஞர்களுக்கு, நம்ம யுவதிகளுக்கு, எதிர்கால தலைமுறைக்கு உண்மையில் இந்த மறுமை பற்றிய கவலையை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இறுதியாக சொல்கிறேன், யாருடைய கவலை மறுமையுடைய கவலையாக இருக்கிறதோ அல்லாஹ் உலகுடைய அனைத்து கவலைகளையும் பொறுப்பேற்றுக் கொள்வான். அவருடைய உலக கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். யாருடைய கவலை உலக கவலையாக மாறிவிடுகிறதோ அல்லாஹ் எங்கு போய் அவன் அழிந்தாலும் பரவாயில்லை என்று அவனை விட்டு விடுவான் என்று. உண்மையில் மனிதர்கள் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விடுபட்ட செய்மதிகளைப் போல திசை தெரியாமல் சுற்றித் திரிகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அனாவசியமான உலக கவலைகளை சுமந்திருக்கிறார்கள்.